Namaste children. Last class money lesson la vandu namba simple addition and subtraction paathom illaya appa indha topic la vandu simple multiply divide and the estimate value okay ya idha base panni dhaan namba paapom okay va ipa paருங்க page number 45 la latest trend kuduthirukangala adha paருங்க items kuduthitaanga number of items nu kuduthitaanga appuram enna ketirukanga total cost kuduthitaanga appa or item perna ஒரு ஐட்டத்தோட காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப நாம இத எப்படி போடலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்னது அந்த டோட்டல் ஐட்டம் இல்லையா அப்ப அந்த டோட்டல் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு நமக்கு ரூபீஸ் 250 எதால டிவைட் பண்ணோம் 5 ஆல அப்ப அந்த 5 ன்றது என்ன நம்பர் அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லையா டிவைட் பண்ணா அப்படினா நமக்கு என்ன வரும் 5 5 25 இந்த 0 அப்போ 50 और बुकोड़े कास्ट एव्वलवामा रुपीस 50 அதே மாதிரி தான் அந்த பல்ப் அந்த கிளாக் அத டிவைட் பண்ணி பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க அந்த ஃபில் இன் தி ஃபாலோயிங் ஐட்டम्स கொடுத்துட்டாங்க காஸ்ட் per item அப்ப நம்பர் ஆஃப் ஐட்டम्स அப்ப டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா அந்த கேப்ல அந்த டாஷ்லாம் கொடுத்துருக்காங்க அது எப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க टोटल कॉस्ट ऑफ द आइटम கேட்டிருக்காங்களா அப்ப நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அந்த 80 ம் 25 ம் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணா அப்படினா நமக்கு என்ன கிடைச்சிரும் அந்த டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும் அப்படிதானே இது நம்ம பின்னாடி ஸ்டேட்மென்ட் சம்ஸ்ல பார்க்கலாம் இது ஜஸ்ட் சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அந்த மார்பிள் பாருங்க மார்பிளுக்கு என்ன கேட்டிருக்காங்க per item என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க per item-ஓட காஸ்ட் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஐட்டம் இது எப்படி நம்ம போடுறோம் அப்படினா இப்ப பாருங்க டாஷ் கொடுத்திருக்காங்களா into 30 answer is given இல்லையா அப்ப 210 கொடுத்திருக்காங்க அப்ப இந்த டாஷ் நீ எப்படி ஃபில் பண்ணுவ இந்த ஜீரோவை மறச்சுக்கோங்களே இந்த ஜீரோவை மறச்சிட்டு ஓகேயா டாஷ் 3 is 21 அப்படினா டாஷ் 3 is 21 7 3 is 21 இல்லையா கண்ணா அப்ப நீங்க என்ன போடுவீங்க அந்த இடத்துல ரூபீஸ் 7 போடுவீங்க அப்படி இல்லங்க மிஸ் அப்படினா இந்த 210 30 ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகேவா இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க கண்ணா அந்த பாக்ஸ் என்ன பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம डायरेक्टली என்ன பண்ணலாம் அப்படினா எக்சர்சைஸ் சம்க்கு போலாம் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்க பாருங்க ரொம்ப ஈஸி தான் எக்ஸாம்பிள் எல்லாமே எக்ஸாம்பிள் சம் நீங்க வீட்ல வொர்க் அவுட் பண்ணி பாருங்க இத பேஸ் பண்ணி மிஸ் என்ன பண்றாங்க எக்சர்சைஸ் சம் டீச் பண்றாங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க Priya bought 20 balloons. If the cost of one balloon is rupees 6, अपन find the cost of 20 balloons. Priya वंदे 20 balloons वांग रांगे. अदले वोर balloon उड़े cost 6 ना 20 balloons उड़े cost एवलन केटर कांगे. अभी तो ना. First ना मेरी write पन ला. इधर statement इधर write पन ला. Listen पन ना. अपन cost of one balloon. Cost of one. बलून, one बलून उड़े कास्ट है अगले, रुपीस 6, ये ना केटर का अंश समला, कास्ट ऑफ 20 बलून्स, कास्ट ऑफ 20 बलून्स, अब इधर हम ये ना पन नो, इधर 20 है, ये ना पन नो, इधर 6 वाला मल्टीपल पन ना बिना, हम लोग के इधर 20 बलून्स उड़े कास्ट कर चुके माँ, यस, अब मल्टीपल पन ना जीरो दा, 26 सर हाउ मच 12, और रुपीस सिंबल पोस्ट में, अपन द 20 बलून्स वाले कास्ट इन्ना वार को 120, ओके वगरना इधर दा मुल्क एग्जांपलिंग कुड़तर कांगे, वेर अवरे स्टेटमेंट लग इरकोंग लिखे, अर्थ दे नेक्स्ट वन परंगे, वो डिवाइड सम्मन पोल्ला मार अदले फोर्थ क्वेश्चन परंगे, गीतांजलि बाट 10 पेंसिल्स अट द कास्ट ऑफ 70 फ्रॉम द सुपरमार्केट அதாவது 10 பென்சில்ஸ்ோட காஸ்ட் 70 ரூபீஸ் அப்படினா ஒரு பென்சிலோட காஸ்ட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க இது ரொம்ப ஈஸி தான் அப்புறம் என்ன எழுதலாம் காஸ்ட் ஆஃப் 10 பென்சில்ஸ் காஸ்ட் ஆஃப் 10 பென்சில்ஸ் எவ்வளவுமா ரூபீஸ் 70 ஓகே என்ன கேட்டிருக்காங்க அப்ப காஸ்ட் ஆஃப் 1 pencil cost of one pencil நாம என்ன பண்ணோம் எஸ் கண்டிப்பா இது என்ன தான் டிவைட் தான் எதால டிவைட் பண்ணோம் இந்த ரூபீஸ் 70 ஆல் டிவைட் பண்ணோம் 10 ஆல் டிவைட் பண்ணோம்
10 divide பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் எஸ் சொல்லுங்க பார்க்கலாம் 10th டேபிள் சொல்லுங்க எத்தனை டைம் வரும் செவன் ஆ அப்ப ரூபீஸ் 7 ஓகேவா கண்ணா ஓகே அப்போ இதுதான் இது மல்டிப்ளை இது டிவைட் கண்ணா இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு முன்னாடி சம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஓகேவா இது நீங்க என்ன பண்ணிட்டு வரணும் இந்த எக்ஸாம்பிள்லாம் வர்க் அவுட் பண்ணி பாருங்க ஃபேர் நோட்ல எக்சர்சைஸும் வர்க் அவுட் பண்ணுங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வேணா இன்னொரு சம் ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த 5th சம் கவனிங்க கண்ணா சம் லிசன் Cup and bought pencil and pen for rupees 25.50 paise and rupees 6.50 paise from his total amount rupees 50 avangitta total amount avangitta evlo iruka panam 50 rupees irukama coupon kitta ana pen vande ivlokku vaangitaanga pencilum ivlokku vaangitaanga appadina balance amount idu vaangnadhu poga avangitta balance amount evlo irukum idu rendu step a podalam okay ya first addition varum appra subtraction varum okay va फर्स्ट इन्ना पोल्ला अपडीना स्टेप 1 ला टोटल कॉस्ट கண்டுபிடிச்சுக்கலாம் फर्स्ट என்னது அப்ப காஸ்ட் ஆஃப் எ பென்சில் அப்படிதானே காஸ்ட் ஆஃப் எ பென்சில் தான கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் எ பென்சில் அப்புறம் காஸ்ட் ஆஃப் எ பென் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் பென்சில் அண்ட் பென் टोटल कॉस्ट ऑफ पेंसिल एंड पेन ओके वा ओके तो फर्स्ट कॉस्ट ऑफ योर पेंसिल है ना 24.50 नेक्स्ट पेन है 6 ना கொடுத்து இருக்காங்க சிங்கிள் டிஜிட்ல தான் கொடுத்து இருக்காங்க அப்ப நீ இந்த பிளேஸ்ல 0 ஆட் பண்ணிக்கோ இங்க என்ன வரும் 50 வரும் ओके वा टोटल कॉस्ट अभी ना वे कंडीप्टर इधर एडिशन दा ऐड करने ना हियर 1 6 + 4 10 10 + 1 11 कैरी 1 हियर 3 अपन पेंसिलों पेनों सेट ये वाला वामा टोटल आ 31 rupees अंदर कामा आँगे टे ये वाला रखे 50 rupees रखे आप आधे शाप की बर्ट कुड़ता ना अभी ना आँगे रिमाइंडिंग ये वाला तेरवांगन टर पाकला मा இது வந்து சப்ட்ராக்ஷன் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 2 ல பாருங்க என்ன எழுதணும் டோட்டல் அமௌண்ட் வித் கூப்பன் இந்த கரெக்டர் நேம் என்ன கூப்பன் ஓகேயா டோட்டல் அமௌண்ட் வித் கூப்பன் அந்த கூப்பன் கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கா எஸ் ரூபீஸ் பி नेक्स्ट टोटल कॉस्ट ऑफ पेंसिल एंड पेन पेंसिल एंड पेन 31 என்ன கேட்டிருக்காங்க சம்ல பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பேலன்ஸ் அமௌண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க சரினா அப்ப இங்க என்ன இருக்கும் 4 10 minus 1 9 4 minus 3 1 ஓகேவா அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்காமா பேலன்ஸ் 19 ரூபீஸ் இருக்குமாமா ஓகேவா கண்ணா ஓகே இந்த மாதிரி தான் एक्सापल कोई सम्स मिस् वर्क एक्सापल नहीं वीटल फ्री टाइम वर्क पड़ी पांग ओके ओके कन्ना फाइन अत नेक्स्ट वन पर ओके कन्ना नेक्स्ट वन पेज नंबर 48 अ सिक्स्थ सम्मा इल्ला में निंगा एक्साम्पल सम्स ला वर्कोट पनीटे एक्साइज सम्स पारंग करना नेक्स्ट वन परंग 48 ला उरे अंद एस्टिमेशन को उरे स्टोरी मारी कुड़तर कांग तरुण वेंट टू फूटवियर शॉप विद हिज फादर या पैरा फूटवियर कॉस्ट रुपीस 99.50 इन द प्राइस टैग
ஓகே யா அந்த ரேட் கொடுத்துட்டாங்க அப்ப வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் தி ஃபுட் ஃபேர் அப்ப அப்பா சொல்றாங்க 100 அப்ப தி பிரைஸ் டாக் ஷோஸ் ₹99.50 பட் யூ செட் 100 ரவுண்டட் வேல்யூவா சொல்றாரு அவங்க அப்பா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அந்த ₹99.50 சொல்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குப்பா அதனால என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூவா 100 னு சொல்லிட்டேன் அப்படிங்கறாங்க அதுக்கு அப்பா why don't you say ₹900 instead of 100 நாம ஏன் 99 சொல்ல கூடாது 100 க்கு பதிலா அப்படிங்கறான் அந்த பையன் அது தரும் சொல்றாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க எஸ் ஹியர் தி அமௌண்ட் இஸ் ₹99.50 இஃப் தி அமௌண்ட் இஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படினா என்ன பண்ணலாம் நம்ம ரவுண்டட் வேல்யூ நியரஸ்ட் வேல்யூக்கு சொல்லிரலாம் அப்படிங்கறாங்க அதுக்கு தரும் சொல்றாங்க அப்போ சப்போஸ் இஃப் தி அமௌண்ட் இஸ் லெஸ் தென் 50 அப்படிஞ்சு அப்படினா தென் கீப் தி வேல்யூ ஆஸ் இட் இஸ் லீவிங் தி 50 ಅಂತ சொல்றாங்க அத நாம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பின்னாடி பார்க்கலாம் okay yeah yes tarun you are correct the they bought food wear and went happily food wear la vaangittu happy ah enna panitaanga kelambitaanga ungalku and estimated value da kanna ungalku kuduthirupaanga appo first one paarenga and 27 பைசேவா இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ எப்படி போட்டுருக்காங்கன்னு பாருங்க இதுல வந்துட்டு ₹12.30 சரி இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா ஹவ் ஷட் ஃபைண்ட் அவுட் தி எஸ்டிமேட் வேல்யூ ஃபர்ஸ்ட் யூ ஷட் கன்சிடர் தி பைசே காலம் பைசேவை கன்வெர்ட் பாருங்க அப்போ நமக்கு இங்க எப்படி இருக்கு 50 விட அதிகமா இருக்கு அப்படிதானே 50 விட அதிகமா இருக்கானே நம்ம அந்த எஸ்டிமேட் நியரஸ்ட் வேல்யூலாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல அந்த प्रीवियस லெசன்ல எப்பயோ பார்த்தோம் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் கிரேட்டர் தென் 50 ஆ இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரூபீஸ் பிளேஸ் கூட ஒண்ண ஆட் பண்ணா அப்படினா நமக்கு என்ன வரும் 28 ஓகேயா இது இங்க பாருங்க இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு less than 50 இருக்கு less than 50 இருந்துச்சு அப்படினா நம்ம எதுமே பண்ண கூடாது இல்லையா அந்த ஆன்சர் அப்படியே தான் வரும் இந்த ரூபீஸ் ஓகேவா ஓகேவா கண்ணா இந்த இடத்துல 50 இருந்தாலோ இல்ல மோர் தென் 50 இருந்தாலோ நம்ம இந்த ரூபீஸ் கூட ஒன்னு ஆட் பண்ணுவோம் less than 50 இருந்துச்சுனா அது அப்படியே தான் ரைட் பண்ணனும் ஓகேவா அந்த தான் உங்களுக்கு அங்க கொடுத்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பேஜ் நம்பர் 49 ல ஃபர்ஸ்ட் சம் ரூபீஸ் 850 பைசேன் கொடுத்திருக்காங்களா அப்ப அதுக்கு எஸ்டிமேட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 50 பைசே அப்படினா இந்த பிளேஸ்ல பாருங்க 50 ஓ எபோ 50 இருந்ததா என்ன பண்ணனும் சொல்லி கொடுத்திருக்காங்க மிஸ் இந்த ரூபீஸ் கூட ஒன்னு ஆட் பண்ணனும் சொல்லி கொடுத்திருக்கனா ரூபீஸ் 9 இல்லையா அடுத்து பாருங்க 7 and here 30 less than 50 அப்ப என்ன பண்ணனும் ரூபீஸ் 7 தா வரும் இல்லையா அதே கான்செப்ட் தான் கண்ணா எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க கீழ இருக்குது எஸ்டிமேட் தி ஃபாலோயிங் ரூபீஸ் அந்த பிஃபோர் ஆர் আফட்டர் யூசிங் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அத கொடுத்திருக்காங்க அதுவும் அதே கான்செப்ட் தான் ஒரு ரெண்டு இத நான் போடுறேன் பாருங்க ரூபீஸ் 53 அப்படினு கொடுத்திருக்காங்களா அப்ப இதுக்கு எஸ்டிமேட்டட் கான்செப்ட் என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் கன்சிடர் பண்ணுங்க 50 எபோவ் 5 இருந்துச்சுனா உன ஆட் பண்ணனும் சொல்லி கொடுத்துட்டேன் இங்க பிலோ 5 தான் இருக்கு அப்ப இதுக்கு நியரஸ்ட் அந்த 10 என்னவா இருக்கும் ரூபீஸ் 50 ஓகேவா இப்போ அதே 67 பாருங்க கிரேட்டர் தென் 5 அப்போ 70 ரூபீஸ் சிம்பிள் போட்ட மறந்துறாதீங்க அப்போ ரூபீஸ் 70 ஓகேவா கண்ணா எல்லாமே அதே மாதிரி தான் வொர்க் அவுட் பண்ணிட்டுவா இத பேஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளா அந்த டேபிள் காலம் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க அத வொர்க் அவுட் பண்ணுங்க இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா மிஸ் வந்து எக்சர்சைஸ் சம்ஸ் இதல இத பேஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்றேன் ஃபர்ஸ்ட் சம்மே பார்க்கலாமா ஓகே மீரா வென் டு வெஜிடபிள் ஷாப் மீரா என்ன பண்றாங்க வெஜிடபிள் ஷாப்புக்கு போறாங்க ஹி பாட் பிரின்ஜல் கத்திரிக்காய் அது வந்து எவ்வளவுமா ₹29.75 ட்ரம்ஸ்டிக் ஃபார் ₹14.60 ரேடிஷ் ஃபார் ₹34.50 அண்ட் கேரட் ஃபார் 42 எல்லவே 80 பைசே இப்போ ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் அண்ட் எஸ்டிமேட் டு தி நியரஸ்ட் 1 ரூபி எஸ்டிமேட் டு தி நியரஸ்ட் 1 ரூபி கேட்டிருக்காங்க பாருங்க அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் லிசன்
first miss ஒரு டேப்லெட் காலம் போடுறோம் பாருங்க vegetables from the actual price from the estimated price ब्रिंजल ड्रमस्टिक ब्रिंजल सुन आक्चुअल कास्ट 29.75 ड्रमस्टिक 14 रुपी 60 पैसे रेडिश 34 50 पैसे नेक्स्ट कैरेट 42 80 पैसे ओके बा இப்போ இதுக்கு நம்ம வந்து எஸ்டிமேட்டட் பிரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாருங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த கன்சிடர் பண்ணு greater than 50 no so here rupees 30 next இங்க greater than 50 so here 15 next here what number will come yes என்ன நம்பர் வரும் 35 னா 35 next இங்க 43 okay வா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிரலாம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் ரூபீஸ் 30 ல இருந்து இது சப்ட்ராக்ஷன் பண்ணினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா என்னது பைசையில தான் வரும் அப்போ 0.25 பைசே ஓகேயா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன வரும் இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படினா 0.40 பைசே அப்புறம் இதுக்கு வந்து 0.50 பைசே அப்புறம் இதுக்கு வந்து என்ன வரும் ஓகேவா ஓகே கண்ணா இப்போ பாருங்க எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதுதான் இப்போ இப்போ பாருங்க ஆட் பண்ணா அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் yes very simple if we add பண்ணலாம் கவுனி போர்டு தெரியதா கண்ணா ஓகே ஃபைன் இப்போ பாருங்க 5 ஆ அடுத்து நெக்ஸ்ட் 7 + 6 13 13 + 5 18 18 + 8 எவ்வளவு வரும் 26 ஆ அப்ப 26 க்கு 6 ஹியர் 2 9 + 2 11 11 + 4 15 15 + 4 19 19 + 2 21 carry 2 2 + 2 4 4 + 1 5 5 + 3 8 8 + 4 12 அப்ப 120 ரூபாய் 65 பைசே அப்ப இதெல்லாம் ஆட் பண்ண அப்படினா நமக்கு என்ன வரும்
10, here 13, 1, 1 plus 3, 4, 4 plus 1, 5, 5 plus 3, 8, 8 plus 4, 12, 123. இப்போ நாம அதுக்கு டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா எப்படி டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பாருங்க அந்த 123 ல இருந்து இது நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா என்ன வரும் எஸ் 1 ரூபீஸ் அது வரும் 35 இஸ் 4.5 ஓகே பாப்பா புரிஞ்சதா உங்களுக்கு இது வந்து டோட்டல் ஓகே இப்ப பாருங்க சப்ட்ராக்ஷன் பண்ணி காட்டுமா நீங்களே சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறீங்க இதுல இருந்து இது சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா we get the answer கண்ணா ஓகே ஓகே இப்போ இப்டா நாம என்ன பண்ணிருக்கோம் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்ப பாருங்க இது வந்து ஆக்சுவல் பிரைஸ் இது எஸ்டிமேட்டட் பிரைஸ் இது டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் அது வந்து டிஃபரன்ஸ் பிரைஸ் ஓட டிஃபரன்ஸ் இதெல்லாம் ஓகேவா ஓகே கண்ணா அவ்வளவுதான் ஓரளவு எல்லாமே முடிச்சாச்சு கண்ணா இப்போ ஹோம்வொர்க் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே பேஜ் நம்பர் 50 ல இந்த செகண்ட் தேர்ட் फोर्थ எல்லாம் போட்டுவாங்க அப்புறம் பேஜ் நம்பர் 47 ல அதுதான் எந்த சம் மிஸ் போடாம இருக்கனோ அத நீங்க போட்றங்க ஓகே எக்ஸாம்பிள் ஒன்ஸ் என்ன பண்ணிட்டுவாங்க பார்த்துட்டு நோட்ல வொர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே ओके कन्ना द लेसन ओरलव कंप्लीट பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம் ओके कन्ना ओके धन्यवाद टू ऑल